அதிமுகவின் தலைவர் யார் என அந்த கட்சியின் தொண்டர்களுக்கே தெரியவில்லை என்று தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் விமர்சனம் செய்திருக்கிறார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்கட்சியா அதிமுக சிறப்பா அவங்க கட்சிக்குள்ளே செயல்படுறப்ப எதிர்கட்சியா செயல்படும் நான் சொல்லுறது உண்மை. நீ ஐபிஎஸ் ஓபிஎஸ் இன்னும் தெரியல. ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கே யாரு தலைவர்னு தெரியல. ஓபிஎஸ் வந்தாலும் ஓடிபி வணக்கம் வைக்கிறாங்க, இபிஎஸ் வந்தாலும் வணக்கம் வைக்கிறாங்க, அதிமுக கொடி சசிகலா அம்மா வந்தாலும் வணக்கம் வைக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு குழப்பத்துல இருக்கிற நேரத்துல இது நான் சொல்ல முடியும். எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு நாங்கதான் அப்படின்னு வரும்போது நாங்க அது பதில் எலெக்ஷன் அப்போ டோட்டலா வேற கேல்குலேஷன் அது வேற வந்திருக்குங்க. ஸோ அது அது இருக்கும்போது அது அந்த நேரத்துல நம்ம கூட்டணி பலம் தேவை. இப்ப இந்த இவங்க யார் நம்மளுக்கு எதிரிகள் ஜாஸ்தி பலம் வேணும் இல்ல பொருளாதாரத்துல எங்க கட்சிக்கு சப்போர்ட் வேணும் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த டைம் நம்ம கூட்டணி போவோம். அது தலைமை கேப்டன் தான் முடிவு எடுக்கணும். நான் சொல்ல முடியாது.